கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் தந்தை இறந்த அதிர்ச்சியில் மகனும் மறுநாள் அதே நேரம் இறந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கால்வின் கேட்கலாம். கால்வின், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மௌனிகா. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி காமராஜர் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன், வயது 82. இவர் இஎஸ்ஐ ஊழியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு 4 மகன்களும் 1 மகளும் உள்ளார்கள். இவரின் மூத்த மகன் ராதாகிருஷ்ணன், வயது 57. இவர் நாகர்கள் பகுதியில் உள்ள தங்க நகை செய்யும் தொழில் கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தந்தை ஐயப்பன் உடல் நிலை சரியில்லாமல் நேற்று முன்தினம் மதியம் 2:30 இறந்தார். அவரது அரசுக்கத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்த நிலையில் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் இருந்த மகன் ராதாகிருஷ்ணன் நேற்று மதியம் தந்தை இறந்த மறுநாள் அதே நேரத்தில் 2:30 இறந்தார். இந்த இறப்புகளை உறவினர்களும் ஊர் மக்களும் வேதனையுடன் பார்த்து வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் அடுத்தடுத்த நாள் ஒரே நேரத்தில் இறந்ததால் அவ்வீரை சோகத்தில் மூழ்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தந்தை ஐயப்பனின் உடல் நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. மகன் ராதாகிருஷ்ணன் உடல் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. மௌனிகா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.